வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, இந்த வெயில் காலத்தில் மாடித்தோட்டம் எப்படி இருக்குங்கிறத பற்றின ஒரு பதிவு தான். நண்பர்கள்லாம் ரொம்ப நாளாக மாடித்தோட்டமே வரலையேன்னு கேட்டதுனால இந்த பதிவு வெளியிட்டிருக்கேன். மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் ஏப்ரல் மாதிரியான வெயில் நேரங்களில் காய்கறி செடி வளர்க்குறதுக்கு ரொம்ப சிரமப்படணும். அப்படியே இந்த கடுமையான வெயில் நேரத்தில் காய்கறி செடி வளர்த்தாலும் அதில் வர சவால்களெல்லாம் எதிர்கொள்ளணும். ஏன் சொல்கிறேன்னா, நான் இதுக்கு முந்தின வருஷம் வெயில் காலத்துலேயும் காய்கறி செடி வளர்த்துருக்கேன். ஆனால் அதில் அந்தளவுக்கு ஒன்றும் விளைச்சல் எடுக்கலை. மழை காலத்தில் வந்த அளவுக்கு காய்கறிகள்லாம் வெயில் காலத்தில் வரலை. அதுவும் இல்லாமல் தோட்டம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட வெயில் காலத்துலேயும் மெனக்கெட்டு நம்ம கொஞ்சம் காய்கறி செடியெல்லாம் வளர்த்தலாம். ஆனால் நான் தோட்டம் சின்னதாக இருக்கிறதுனால வெயில் காலத்தில் கீரைகள் மட்டுமே போட்டிருக்கேன். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது அரைக்கீரை, புதினா கீரை, பாலைக்கீரை, பசலைக்கீரை, வெந்தயக்கீரை, புளிச்சிக்கீரை, மணத்தக்காளி கீரை, வல்லாரக்கீரை. இதில் முக்கியமாக புளிச்சிக்கீரை தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த வெயில் நேரத்தில் புளிச்சிக்கீரை நல்லா வரும். பொதுவாக வாழை மரம் எல்லா காலங்கள்லேயுமே நல்லா வளரக்கூடியது தான். ஆனால் மாடித்தோட்டத்தில் சின்டெக்ஸ் டேங்கில் வச்சுருந்த இந்த வாழை மரம் ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு இருந்தது. நடுவில் ஒரு 10-15 நாளாக தண்ணி ஊற்ற முடியாமல் போயிடுச்சு. அதனால் மேலே இலையெல்லாம் காஞ்சி போனதுனால இதை அடியோட அறுத்து விட்டுட்டேன். தலையுமோ தலையாதோன்னு நினச்சி தான் அறுத்து விட்டேன். ஆனால் அறுத்து விட்ட 2 நாளில் கொஞ்சம் தலைஞ்சு வந்துடுச்சு. இந்த வாழை மரம் நல்லா பெருசானதுக்கப்புறமா வேறு ஒரு பதிவில் சொல்கிறேன். அவ்வளோதான், வெயில் காலத்தில் மாடித்தோட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.